நில பிரச்சனையில் ஈடுபட்டதாக கூறி உயர்நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞரை கைது செய்ய முயன்ற காவல்துறையினர் மீது வழக்கு பதிவு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை ஆரியபுரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நரம்பியல் மருத்துவராக இருக்கும் சுப்பையா என்பவரை கடந்த 14ஆம் தேதி இரும்பு கம்பியால் மர்ம நபர்கள் சிலர் தாக்கியதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே இவரது சொந்த ஊரான கன்னியாகுமரி மாவட்டம் சாமி தோப்பில் அவருக்கும் சிலருக்கும் இடையே நிலம் தொடர்பாக பிரச்சனை இருந்து வந்தது. அது தொடர்பாகத்தான் தாக்குதல் நடந்திருக்கும் என கூறப்பட்டதால் அந்த ஊரை சேர்ந்த சிலர் முன்ஜாமீன் பெற்றிருந்தனர். அவர்களில் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பெய்சில் என்பவரும் ஒருவர். இந்நிலையில் நேற்று உயர்நீதிமன்ற வளாகத்தில் நின்றிருந்த வழக்கறிஞர் பெய்சிலை காவல்துறை உதவி ஆய்வாளர் சங்கர நாராயணன் என்பவர் கைது செய்ய முயன்றுள்ளார். அப்போது அவர்களுக்கிடையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் உடனிருந்த வழக்கறிஞர்களும் சங்கர நாராயணனுடன் தகராறில் ஈடுபட்டனர். சார் 10 லட்சம் ரூபா வாங்கிருக்காங்க கன்னியாகுமரி டிஎஸ்பி. அது உங்களுக்கு தெரியாது. அப்போது ஒருவரை ஒருவர் தாக்கியதில் காவல் உதவி ஆய்வாளரின் சட்டை கிழிந்தது. காவல்துறையினர் இருவரையும் சமாதானப்படுத்தினர். அப்போது உதவி ஆய்வாளர் சங்கர நாராயணன் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டுமென வழக்கறிஞர்கள் கோரிக்கை விடுத்தனர். அதனையடுத்து உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் பொன் கலையரசன் தலைமையில் இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இறுதியில் உதவி ஆய்வாளர் சங்கர நாராயணன் மீது வழக்கு பதிவு செய்வதென முடிவெடுக்கப்பட்டது. இதுகுறித்து வழக்கறிஞர் சங்க தலைவர் மோகனகிருஷ்ணன் கூறுகையில், உயர்நீதிமன்றத்திற்குள் அத்துமீறி நுழைந்து வழக்கறிஞரை கைது செய்ய முயன்ற உதவி ஆய்வாளர் சங்கர நாராயணன் மீது வழக்கு பதிவு செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டதால் அவர் கைது செய்யப்பட்டார் என தெரிவித்தார். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற இந்த அதிரடி சம்பவங்களால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.